Hi friends, welcome to our channel. வாங்க சுவையான சிக்கன் கிராமத்து மிளகு பிரட்டல் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக ரெண்டு மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெயில் போடுறதுக்கு தேவையான பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பு, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 தேக்கரண்டி அளவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வர்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். புரிஞ்சு வந்ததும் நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு வதங்கணும், அது அப்போ தான் நல்லா கறி டேஸ்ட்டு கொடுக்கும். 2 கீரண மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நல்லா கரண்டி வச்சு நல்லா பொன்னிறத்துக்கு வர வர கிளறி விட்டுக்கலாம். நறுக்கின ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வேகிற வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நாம் எண்ணெயில் சேர்க்கணும். அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் எதனாலனா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ அளவு சிக்கனில் இந்த சிக்கன் மிளகு பிரட்டல் கறி பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருக்க சிக்கனை நல்லா கழுவி அதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு பிரட்டல் கறிக்கு சிக்கனை கொஞ்சம் பெரியதாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் கறியெல்லாம் சேர்த்தாச்சு. அப்புறமா நாம் கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதும் தேவையான அளவுக்கு, அதாவது கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் தான் இந்த கறிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு 1/2 ஹவர் நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுவையான மிளகு பிரட்டல் கறி ரெடி ஆகிரும். அவ்வளோதாங்க சூப்பரான மிளகு பிரட்டல் கறி ரெடி. இந்த மிளகு பிரட்டல் கறி சப்பாத்தி தோசைக்கு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.